हेलो फ्रेंड्स, वेलकम टू वेट्रीज डेली करंट अफेयर्स फिब्रवरी 18 தினமணி, தி இந்து, தமிழ், தி இந்து இங்கிலீஷ் மூணு பேப்பர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இது மூணு பேப்பர்லயுமே இருக்கு, நம்ம இங்கிலீஷ் மட்டும்தான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர்களாக பி தனசேகரன், எம் ஸ்ரீதர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் பிறப்பித்துள்ளார். தகவல் ஆணையர்கள் இருவரும் பதவியேற்கும் நாளிலிருந்து 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது என இரண்டில் எது முதல்வர் இருக்கிறதோ அதுவரை பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுல நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாநில தகவல் ஆணையம் 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே உருவாக்குறாங்க. இதுல 1+10 அப்படின்ற ஃபார்மேட்ல ஆணையர்களை நியமனம் பண்றாங்க. இதுல எவ்வளவு காலம் பதவி காலம், இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, இப்ப யார நியமனம் பண்ணிருக்காங்க, பி தனசேகரன், எம் ஸ்ரீதர், இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பிருக்கலாம். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போர் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்னு முதலமைச்சர் கே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. சமீபத்தில் நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல இந்தியாவிலேயே அதிக அளவிலான PhD மாணவர்களை உருவாக்கியுள்ள மாநிலம் அப்படின்றது டைரக்டா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தமிழ்நாடு என்னென்ன துறைகள்ல சாதனை புரிஞ்சிருக்கு, உயர்கல்வி படிப்போர் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இதுல ஒரு நிறைய அனைத்து இந்திய ஆய்வு தகவல்னு சொல்றாங்க. முக்கியமா தமிழ்நாட்டின் மாநில மொத்த சேர்க்கை விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 49%, ஆண்கள் 49.8%, பெண்கள் 48.3% இருக்கு. எஸ்சி எஸ்டிஸ் 41.6, 37.8 அப்படின்ற சதவீதங்கள்ல பங்கு பெற்றுட்டு இருக்காங்க, மொத்த சேர்க்கை விகிதத்துல இருக்காங்க அப்படின்னு நியூஸ் இருக்கு. அடுத்த சிறந்த மாநிலங்கள்ல சிக்கிம் 53.9%, சண்டிகர் 50.6% இருக்கு, தமிழ்நாடு இதுல 49% இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவா பார்க்கும்போது அதிக மக்கள் தொகை உடைய 5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உடைய மாநிலங்கள்ல தமிழ்நாடுதான் இந்த சேர்க்கை விகிதத்துல முதலிடத்துல இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். எக்ஸாம்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கலாம். மத்திய அரசு 2030 மொத்த சேர்க்கை விகிதத்தில் 50% இலக்காக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம தமிழ்நாடு இப்பவே நம்ம 49 அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அடுத்த திட்டங்கள்ல 363 கோடியில் விளைபொருட்களை பதப்படுத்துதல் திட்டங்கள் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இது எந்த திட்டத்து கீழே பண்றாங்க, பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை மத்திய உணவு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைச்சகம், கடல்சார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் பொருட்கள் பதப்படுத்தும் மையங்கள் சம்பதா அப்படின்ற திட்டத்தை 2016 தொடங்குறாங்க. பின்னர் 2017 இத்திட்டத்திற்கு பிரதம மந்திரி கிசான் சம்பதா யோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு முழுவதுமாக மத்திய அரசால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இது இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் உற்பத்தி செய்ய போற பொருட்களை அந்தந்த பகுதிகளில் மண்டலங்களா பிரிச்சு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்ல தேவை இருக்கும்போது, டிமாண்ட் இருக்கும்போது கொண்டு வந்து விற்பனை பண்றது மூலயமா விவசாய பொருட்கள் வீணாகாம அழுகாம கரெக்டான விலையில அவங்க விற்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். பிரதமரின் கிசான் சம்பத யோஜனா துவங்கப்பட்ட ஆண்டு, பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு, அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கலாம். தமிழ்நாட்டுல நபார்டு வங்கி 2978 கோடி கடன் தமிழக அரசு நீர்ப்பாசன திட்டங்களுக்காக அப்படின்னு நியூஸ் இருக்கு. இந்த நபார்டு வங்கியோட எக்ஸ்பான்ஷன் க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இவ்வளவு ரூபாய் கடன் கொடுத்தாங்க அப்படின்றது கூட கேட்க வாய்ப்பு இருக்கலாம். நபார்டு வங்கியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1981 பார்லிமெண்டரி ஆக்ட், 1981 பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக 1982 இந்த இயக்கத்தை அந்த நபார்டு வங்கியை தொடங்குறாங்க. இது ஒரு சட்ட ரீதியிலான அமைப்பு. இதோட தலைமையிடம் மும்பையில இருக்கு. அதோட தற்போதைய தலைவர் ஜி ஆர் சிந்தாலா, இவர் தான் இந்த கடனுக்கான சான்றிதழை தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்றது இப்ப நியூஸ்ல இருந்திருக்கு. அப்ப இதோட தலைவர் யார், தலைமையிடம், துவங்கப்பட்ட வருடம், சட்டம் இயற்றப்பட்ட வருடம், இதோட எக்ஸ்பான்ஷன், இவ்வளவு பாயிண்ட்ஸ் இதுல எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கலாம். தமிழ்நாட்டுல சர்வதேச திரைப்பட விழா துவங்குகிறது. அது சென்னையில் நடக்குது, நடக்க போறது 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா. இது டைரக்டாவே எங்கு நடந்தது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் எண்ணெய் இயற்கை எரிவாயு துறையில் 50,000 கோடி திட்டங்களுக்கு அனுமதி, புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்குள்ள இந்த நியூஸுக்குள்ள ஒரே நாடு ஒரே எரிவாயு தொகுப்பு திட்டம் அப்படின்லாம் சில நியூ ஸ்கீம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த மாவட்டத்தில் இல்லை எந்தெந்த பகுதியில் சுத்திகரிப்பு ஆலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இல்லை அமைக்கப்பட உள்ளது அப்படின்றது டைரக்டா பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாலும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுடைய தொழில் கட்டுமானங்கள் அப்படின்ற மாதிரிலாம் க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கல்,
மத்திய அரசின் திட்டங்கள் அப்படின்னு கேட்குறப்போ இதெல்லாம் மெயின்ஸில் எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த திட்டங்களில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் 3.5 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் அப்படின்ட்டு இருக்கு. 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான அப்செக்டிவ் 2024 இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் குழாய் வழி குடிநீர் வழங்கிடுவோம் அப்படின்றதான் அவங்களோட டார்கெட். சமீபத்தில் பட்ஜெட்ல 2021-22 பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் 3.5 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத நியூஸ். இதுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா 100% குடிநீர் குழாய் இணைப்பு பெற்ற முதல் மாநிலமாக கோவா உருவாயிருக்கு. இதற்கு அடுத்தபடியே தெலுங்கானா உருவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து நேஷனல்ல செபி இசஸ் பப்ளிக் ஆஃபர் நாம்ஸ், அது வந்து செபி வந்து சில விஷயங்கள் நாம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது தளர்த்தி இருக்காங்கன்றது நியூஸ். நமக்கு செபி எந்த ஆண்டு துவங்கினாங்க, 1988 அப்படின்றது குவெஸ்டினா கேட்கலாம். அதோட தலைமையிடம் எங்க இருக்கு, மும்பை நகரத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அடுத்து பாகிஸ்தான் டு ரிமைன் இன் எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட் அன்டில் ஜூன், ஜூன் மாதம் வரையில் பாகிஸ்தான் எஃப்ஏடிஎஃப் இன் சாம்பல் நிற பட்டியல் கிரே லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது G7 நாடுகளுக்கு இடையேயான 1989 பாரிஸ் மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. சாம்பல் பட்டியல் மற்றும் கருப்பு பட்டியல் என்ற இரு வகைப்பாடுகளில் தவறான செயல்பாடுகளுக்கு நிதியுதவம் அளிக்கும் நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்படி வகைப்படுத்தப்படும் நாடுகள் கிரே எனப்படும் மோசமான நாடுகள் பட்டியலில் இடம்பெறும் நாடுகளுக்கு உலக வங்கி, சர்வதேச நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எஃப்ஏடிஎஃப் எந்த ஆண்டு உருவாக்குனாங்க, அதோட தலைமையிடம் எங்க இருக்கு, பாரிஸ் அதனோட தலைமையிடம், அதனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் க்வெஸ்சன்ல இருக்க வாய்ப்பு இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.